வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம அவியல் செய்யலாம். அதுக்கு முதல்ல நம்ம மிக்சியில் தேங்காய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருப்போம், அதையும் போட்டுடலாம். அடுத்து வெள்ளைப்பூடு, வெள்ளைப்பூடு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுத்து காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோங்க. கேரட்டு, வாழைக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், பீன்ஸு, அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து நீல வாட்டமாக நம்ம வந்து நறுக்கி வச்சுக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மிக்சியை அரைச்சிட்டு வந்துடலாம். காய்கறிகளை க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவிட்டு நீட்டை வசமாக நம்ம கட் பண்ணி கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம மிக்சியில் நம்ம அடுத்து குக்கரில் மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா ஒரு கலர் கலந்து விடுறோம். இருக்கிற நம்ம நறுக்கி வச்சுருந்த அத்தனை காய்கறிகள் அத்தனையுமே அதில் நம்ம வந்து போட்டுடலாங்க. ஒரு விசில் வந்தால் போதும். சவுண்டு வந்துருச்சுங்க, குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு காய் நல்லா வெந்துருச்சு. படுத்து நம்ம வந்து தாளிச்சிடலாங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றிடலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிடலாம். அவியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நல்லா எண்ணெய் காயட்டும். நல்லா காஞ்சிருச்சுங்க. அதுவும் நம்ம இருக்கு கிடைக்கு. அடுத்து ஸ்டிம் பண்ணிக்கலாம். அடுத்து காய்கறிகள் அப்புறமே போட்டுடலாங்க. வெந்ததான் தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, வெள்ளைப்பூடு எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தது இதோடு சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், ஏன்னா காய்கறி வந்து ஃபுல்லாகவே மசிஞ்சிடும். ரொம்ப ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, ஆனால் லைட்டாக வந்து பரட்டி விட்டால் மட்டும் போதும். நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம் காய்கறியை. இப்போ சேர்ந்து பார்க்கலாம். இப்போ கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து ஒரு கப்பு தயிர் வந்து இதெல்லாம் வந்து ஊற்றிட்டு அடுப்பை அணைச்சிடலாங்க. லேஸ் அப்படியே இருக்கட்டும். திருப்பி மூடி வச்சுட்டு அடுப்பை அமைத்திடலாம். சுவையான அவியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வெயில் காலத்தில் நமக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அத்தனையுமே நம்ம சேர்த்துருக்கோம். தயிர், தேங்காய் எண்ணெய் நிறையா நம்ம வந்து இதில் வந்து சேர்த்துருக்கோம். காய்கறிகளும் நிறையா காய்கறிகளும் போட்டிருக்கோம். அதெல்லாம் உடம்புக்கும் நல்லது. கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.